15/1/2023 தை முதல் நாள் உத்தராயண புண்ணியகாலம் ஆரம்பம். ஞாயிற்றுக்கிழமை மாலை 7:11 வரை சித்திரை நட்சத்திரம். திதி கிருஷ்ணபக்ஷ அஷ்டமி. யோகம் சுகர்மம். கரணம் பாலமம். இந்து அட்சய ராசியாக செல்பவர்கள் உண்டான பலனை பார்ப்போம். மேஷ ராசி அட்சய ராசியாக செல்பவர்களுக்கு இன்று தொழிலில் அழுத்தம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். முயற்சியில் அழுத்தம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வீடு தேடி வரும். மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அழுத்தம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். கணவன் மனைவி உறவில் கவனம் தேவைப்படுகிறது. தொழில் மூலம் விரயம் ஏற்படுவதற்குண்டான காலகட்டமாக இருக்கும். அடுத்து ரிஷபராசி அட்சய ராசியாக செல்பவர்களுக்கு முயற்சியில் கவனம் தேவை. வாகனத்தில் செல்லும் போது மிகவும் கவனமாக இருப்பது நல்லது. தொழிலில் விரயம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் உள்ளது. அடுத்து மிதுன ராசி அட்சய ராசியாக செல்பவர்களுக்கு தொழில் மூலம் அழுத்தம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். கடன் வருவதற்குண்டான வாய்ப்புகள் உள்ளது. முயற்சியில் கவனம் தேவை. மன அழுத்தம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உள்ளது. அடுத்து அட்சய ராசி கடகராசி. கடன் மற்றும் வருமானத்தில் கவனம் தேவை. தொழில் மூலமாக லாபம் உண்டு. அடுத்து அட்சய ராசி சிம்மராசி. தொழில் மூலம் மன கஷ்டம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் உள்ளது. முயற்சியில் கவனம் தேவை. லாபம் அதிகமாக இருக்கும். அடுத்து கன்னிராசி அட்சய ராசியாக செல்பவர்களுக்கு வருமானத்தில் கவனம் தேவை. தொழில் அழுத்தம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். விரயமான ஒரு விஷயங்கள் நடக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். அடுத்து துலா ராசி அட்சய ராசியாக செல்பவர்களுக்கு கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அழுத்தம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். தொழிலில் கவனம் தேவை. அடுத்து விருச்சிக ராசி அட்சய ராசியாக செல்பவர்களுக்கு மன அழுத்தம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். கடன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகவும் கவனமாக இருப்பது நல்லது. அதீத பிரச்சனை வருவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். தொழிலில் கஷ்டங்கள் இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அடுத்து தனுசு ராசி அட்சய ராசியாக செல்பவர்களுக்கு வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லது. மன அழுத்தம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். கணவன் மனைவி உறவில் கவனமாக இருப்பது நல்லது. அடுத்து மகர ராசி அட்சய ராசியாக செல்பவர்களுக்கு கணவன் மனைவி உறவில் கவனமாக இருப்பது நல்லது. முயற்சியில் கவனம் தேவை. அடுத்து கும்பராசி அட்சய ராசியாக செல்பவர்களுக்கு கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருப்பது நல்லது. அடுத்து அட்சய ராசி மீன ராசியாக செல்பவர்களுக்கு தொழில் மூலமாக வருமானம் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. கடன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லது. நன்றி.